பெண் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வருகிற 1/5/2024 அன்று மதியம் 2 மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார். குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கும் ராசி துலா ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் தற்பொழுது ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். இதுவரை 7ஆம் இடத்திலே சஞ்சரித்து நற்பலன்களை வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலே அஷ்டம குருவாக சஞ்சரிப்பது ஒரு விரும்பத்தக்க நிகழ்வு என்று கூற முடியாது. அஷ்டம குரு காலத்தில் ஜாதகருக்கு தேவையற்ற விரும்பத்தகாத இடப்பயிற்சி உண்டாகலாம். தொழில் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தன் வீட்டை விட்டு வெளியேறி அயல் நாடுகளில், வெளி மாநிலங்களில் அல்லது வெளியூர்களில் அலைந்து திரிய வேண்டி வரலாம். பதவிக்கு இந்த காலகட்டத்தில் பங்கம் வரும் என்பதால் உத்தியோகம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளையோ அல்லது புதிய முயற்சிகளையோ இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருப்பது நல்லது. பயணங்களின் போது விபத்து உண்டாகும் என்பதால் பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன விரயம், நோய் நொடிகள், வழக்கு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். அரச கோபம், அக்னி பயம், சரீர கஷ்டம், மனச்சோர்வு ஆகியவையும் இந்த அஷ்டம குரு காலத்திலே உண்டாகலாம். அதே சமயம் 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகள் மூலம் ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடங்களை பார்த்து மிகுந்த நற்பலன்களை செய்வார். கோச்சார குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப செலவுகள் உண்டாகும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம குருவின் தாக்கத்தால் உத்தியோகத்தில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் தனவிருதி உண்டாகும். அவ்வாறு ஏற்படக்கூடிய அந்த தனவிருதியானது அஷ்டம குரு தரும் கஷ்டங்களை ஓரளவுக்கு சரி செய்யும். நல்ல போஜன சுகம் மற்றும் நித்திரை சுகம் இந்த காலகட்டத்திலே ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்ததாக குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். அதாவது உயர்கல்வி பெறும் மாணவர்கள் இந்த காலகட்டத்திலே வெற்றி பெறுவார்கள். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் 4ஆம் இடங்களின் ஆதிபத்தியங்களான வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான முயற்சிகள் ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது அவை மூலம் ஜாதகருக்கு ஆதாயம் உண்டாகும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஜாதகரின் தாயார் நலமடைவார். குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்த்து உடல் சோர்வு, மனச்சோர்வை ஓரளவு சரி செய்வார். ஆக கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அஷ்டம குரு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அவரே அதை தன் பார்வை மூலம் சரி செய்து அதற்கான சில நிவர்த்திகளையும் கொடுத்து ஜாதகரை காப்பாற்றுவார். ஜாதகரின் பிறப்பு ஜாதகத்திலே குரு அஷ்டவர்க்கத்திலே குரு பகவான் தற்போது சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபராசியிலே அதிக பரல்கள், அதாவது 3க்கு அதிகமான பரல்கள் இருக்கும் பட்சத்தில் அஷ்டம குரு உங்களை அதிகமாக பாதிக்காது. அஷ்டம குருவின் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாகும். நன்றி, வணக்கம். We'll be right back.